ஹாய் வி பிளே டென்டிக் நேர்கள் எல்லாேருக்கும் வணக்கம் தான் ஐ சார் இன்னிக்கி அவர்களோட பேச்சில் எந்த நடிகர் நடிகைகள் இந்த சினிமாக்குள்ளே என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றத பேச போகிறோம் வாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் ஓகே சார் ஒரு ஒரு வாரமும் வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னலாக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் லாஸ்ட் டைம் கூட நீங்கள் சொன்ன விஷயங்கள்ல இப்போ அதோட தொடர்ச்சியாக ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து வேறு வேரியேஷனில் இப்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டாக பேசணும் அப்படின்னாக்கும் ஒருத்தருடைய வளர்ச்சி அந்த வளர்ச்சி வந்து எப்படியெல்லாம் யார் மூலமாக வந்தது அப்படின்றது ஒரு ஹிஸ்ட்ரி சரி அது அப்பாற்பட்டு இருக்கட்டும் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து யதார்த்தமாக ஒரு வி விழாவில் பேசும்போது அது தப்பாகிடுது யாரை பற்றி பேச வரேன்றதையும் நான் முன்ன முன்கூட்டியே சொல்லிடுறேன் ஸோ இப்போ ரீசெண்டாக கொட்டுக்காலின்ற படம் வந்து ட்ரைலர் ரிலீஸ் பண்ணாங்க அதில் சிவகார்த்திகேயன் கலந்துக்கிட்டார் அவர் பேசும்போது சில சர்ச்சைகள் ஏற்பட்டுச்சு தனுஷ் அவர்களை பற்றி தான் மைண்ட் வாஷு அப்படின்ற மாதிரி நம்மளும் கிளப்பி விட்டுட்டுருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்து இல்லை ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ இந்த படத்தில் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிறார் இந்த கொட்டுக்காளி கதையை கேட்குறாரு இதுக்கு முன்னாடி வந்து கூழாங்கல் படத்தை பார்த்துட்டு பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிறாரு அப்போ யார் என்னான்னு விசாரிக்கும்போது அந்த டைரக்டர் வந்து ரொம்ப மதுரை சேர்ந்தவர் இதில் வந்து மிகப்பெரிய அவார்டு அவர் வாங்கியிருக்கிறாரு அப்படினு அவரை பற்றி நிறைய சொல்கிறாங்க அப்போ ரைட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கூழாங்கல்ல அவர் ரிலீஸ் பண்ணுறாரு அவர் பேனரில் ஓகே இப்போ அடுத்த படம் வந்து நான் என்னுடைய சம்பளத்துலேருந்து ஒரு பகுதியை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் இது வந்து உங்களுக்காக அதாவது அந்த டைரக்டர் இவ்வளவு கிறிஸ்டோபர் நோலனுக்கு பிறகு இவர் அந்த அவார்டை வாங்கியிருக்கிறார் ஓகே ஓகே அதுதான் ஒரு நாட்டில் ஓகே ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கும்போது அவருக்கு நம்மளால ஆனது ஒன்று செய்யணும் ஏன்னா நம்ம மண்ணிலேருந்து ஒருத்தர் இவ்வளோ பெரிய டைரக்டர் வர்றாரு ஆமாம் அப்படின்லாம் நினச்சி நீங்கள் இந்த படத்தை பண்ணுங்கள் கதை கூட நீங்கள் என்கிட்ட வேணாம் என்ன நான் கதையை கேட்டேன்னா அதில் வந்து எதாவது நான் ஒரு கரெக்ஷன் சொல்லுவேன் தப்பாக போயிடும் நீங்கள் உங்கள் ஃப்ரீ ஹேண்டு நீங்கள் என்ன வேணாலும் எடுங்க நான் ஒரு பட்ஜெட் ஒதுக்குறேன்னு சொல்லி அது அவர் மேலே இருக்கிற ஒரு பேரன்பில் எடுத்துடுறாரு இந்த படத்தை இப்போ அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணணும்னு வர்றாங்க அதில் க சூரி நடிச்சிருக்கிறாரு அப்புறம் யாரெல்லாம் இங்கே பேசும்போது புகைச்சில் கலப்புவாங்களோ அவங்களெல்லாம் மேடலே ஏற்றுறாங்க ஸ்கின் ஒருத்தர் இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த படம் வந்து ஒரு மாதிரி அவார்டு படம் அவார்டு தரத்தில் இருக்கிற ஒரு படம் இதை வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா ஏடா உடம்பை ஏதாவது பேசி வச்சா தான் இதுக்கு கீழே வரைக்கும் போகும் ஓகே ஓகே அப்படி நினச்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் சரி ஏன்னா இப்போ அந்த மேடை வந்து அந்த படத்தை பற்றி பேச வேண்டிய மேடை அதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாமல் ஒன்று ஒன்றா ஒவ்வொருத்தராக பேசுகிறாங்க அதில் இப்போ மிஸ்கின் பேசுனதெல்லாம் ஆபாசத்தின் உச்சம் ஏடா உடம்பை பேசி வச்சுருக்கிறாரு அவ்வளவு அருவருப்பான ஒரு பேச்சு அது பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு அதை அவங்க தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்க இப்படி பேசுனா தான் இதை வைரல் பண்ணுவாங்க இல்லைனா பத்தோட பதினொன்னா அது போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒன்று பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதில் தான் இந்த பிரச்சனை வந்துடுச்சோன்னு நான் நினைக்கிறேன் அதான் ப்ரொமோஷனுக்காக அவங்க பிளான் பண்ணது இப்போ சரியாக இருக்கு அதில் அவர் சொல்கிறாரு இப்போ நான் வந்து இதெல்லாம் வந்து ஒரு 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 கடமை ஒரு ஆர்வம் அந்த மாதிரி நினச்சி பண்ணுறத அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு நான் வந்து வளர்த்து ஊட்டம்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா பல பேர் வந்து என்னை வளர்த்து விட்டதா சொல்கிறாங்க நான் அப்படி யாரையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு இப்போ இவங்களுக்கு தனுஷ் ரசிகர்கள் டென்ஷன் ஆகிடுச்சு சிவகார்த்திகனை வச்சு ஒரு ரெண்டு படத்தை எடுத்தவர் தனுஷ் ஆரம்ப காலத்தில் பாண்டியராஜ் தான் அவர் வந்து மெரினாங்கிற படத்தில் அறிமுக அப்படியே இப்போ போச்சு பட் ஒரு பெரிய அளவுக்கு பேர் கிடைச்சது வந்து தனுஷ் தயாரித்த படத்தில் தான் ஸோ அப்படி இருக்கும்போது தனுஷை தான் இவர் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயங்கரமாக ஃபயர் பண்ணிகிட்ருக்காங்க சிவகார்த்திகேயன் ஓகே பட்டு சிவகார்த்திகேயன் வந்து தனுஷை நினச்சி பேசினாராங்கிறது அவருடைய மனசாட்சிக்கு தான் தெரியும் ஏன்னா தனுஷ் எங்கேயுமே வந்து நான் வளர்த்து விட்ட பையன் தான் சிவகார்த்திகேன் சொல்லலை அப்படி ஒரு வழியாக அவர் சொல்லியிருந்தாருன்னு வைங்களேன் இவர் சொன்னதுக்கும் அதுக்கும் கரெக்டாக சிங்க் பண்ணி பண்ணலாம் பேசலாம் பட் அப்படி எங்கேயுமே அவர் சொன்னதில்லை தனுஷு ஒருவேளை அவருடைய நண்பர்கள்ட யார்ட்டையாவது சொல்லி அது இவர் காதுக்கு வந்துச்சான்னு தெரியாது அல்லது சூரி இவர் நம்ம பாண்டியராஜ் டைரக்டர் அவர் வந்து இது மாதிரி எங்கேயாவது சொல்லி அது இவர் காதலுக்கு வந்துச்சான்னு தெரில ஆக மொத்தம் சினிமாவில் வந்து பேசாத விஷயத்தையே பேசினதாலாம் வந்து சொல்லி சார் உங்களை பற்றி அவர் என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு இவர்கிட்ட ஒரு அன்பு வாங்கிறதுக்காக இவர்கிட்ட ஒரு மனதில் ஒரு இடம் பிடிக்கிறதுக்காக ஒன்று போட்டு கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி யாராவது வந்து தப்பாக சொல்லிட்டாங்களான்னு தெரில இது எல்லாத்தையும் அவர் வந்து உண்மைன்னு நினச்சிக்கிட்டு அந்த மேடையில் வந்து அப்படி போக்கில் அடிச்சு விட்டார் அது இவ்வளோ பெரிய வைரல் ஆகும்னு அவர் நினைக்கல ஓகே ஓகே ஆக்சுவலாக அவங்க நினைச்சது கொட்டுக்காளி போய் சேர்த்துருவாங்க இந்த கொட்டுக்காளி நிகழ்ச்சியில் நடந்துச்சு கொட்டுக்காளி நிகழ்ச்சியில் நடந்து அது இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் அவர் நினைச்சிருப்பாரு ஆனால் இது இப்படி நெகட்டிவாக போய் ஒரு பெரிய எதிர்ப்பலைய அங்கே உருவாக்கும்னு அவர் நினைக்கல ஓகே ஓகே இப்போ சிவகார்த்திகேயனுக்கு வந்து அவருடைய படம் வரும்பொழுது ஒரு பெரிய சிக்கலம் மாறும் ஒரு தடவை அஜித் படமும் ரஜினி படமும் ஒன்றா வந்துச்சு ஓகே சார் அது வரைக்கும் அஜித்த கொண்டாடிட்டு இருந்த ரஜினி ரசிகர்கள் கூட அப்படியே திரும்பி நின்று வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ எப்படி வந்து தலைவரோட மோதலாம் அப்படி உங்க கம்பெனி ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னா கூட நீங்க தள்ளி போட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இவங்க சந்தர்ப்பம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற ஒரு ரசிகர்கள் மத்தியில நீங்க இப்படி தேவையில்லாம வந்து தலைவ கொடுத்து மாட்டிக்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த சம்பவம் இப்ப இந்த பிரச்சனைக்கு அப்புறம் வந்து அவர் எதுவும் கால் பண்ணி பேசிருக்க வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா சார் நான் உங்களை பற்றி நான் பேசலை அப்படின்றத கூட சொல்லியிருக்கிறது வாய்ப்பு இல்லை இல்லை அப்படி பெரும்பாலும் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே இங்கே ஈகோ பிடிச்சவங்க சிவகார்த்திகனுக்கு ஒரு ஈகோ இருக்கும் தனுஷுக்கு ஒரு ஈகோ இருக்கும் அதாவது சினிமாவில் வந்து உட்காந்து பேசுனா எல்லா பிரச்சனையும் ஒரு நொடியில் திருத்தரலாம் ஆனால் ஏன் ஒவ்வொரு பிரச்சனையும் பூதாகரமாக வெடிக்குது அப்படின்னா இவங்களுக்குள்ளே இருக்கிற ஈகோ தான் இவங்க அவ்வளவு இறங்கி எல்லாம் போக மாட்டாங்க அட்லீஸ்ட்டு தன்னுடைய மேனேஜரை விட்டாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க இந்த மாதிரி ஒரு தகவலை சொல்லுங்கள் அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து இவங்க ஒரு டைப்பான ஆட்கள் எல்லாருமே ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி சிவகார்த்திகன் தனுஷை பேசியிருப்பார் தனுஷ சிவகார்த்திகளை பேசியிருப்பார் அது பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை ஓகே 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 இப்போ கிட்டத்தட்ட வளர்ந்து அவர் உச்சத்தில் நிற்க இருக்கார் ஸோ அப்படிங்கும் போது அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு சூழல் ஆமாம் உண்மையா அது தானே ஓகே சார் ஓகே சார் சார் அப்போ இப்போ பட வரிசைகளில் வந்து இப்போது நமக்கான அந்த சுதந்திர தினத்தெல்லாம் தாண்டி அந்த படம் அந்த சுதந்திர தினத்திலே நிறைய படங்கள்லாம் வர ரிலீஸ் ஆச்சு இப்போ இந்த படங்களில் வந்து அதாவது வந்து இப்போ தங்கலான்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அப்படின்லாம் கேள்விப்பட்டோம் அதில் ஏதாவது பின்புலங்கள் ஏதாவது இருந்ததா சார் அன்றைய சூழலில் தங்களானா ஆக்சுவலாக தங்களான் வந்து அவர் தயாரிப்பாளருக்கு ஏதோ கடன் பிரச்சனை ஃபினான்ஸ் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கெல்லாம் போயிருந்தாங்க பட் நீதிமன்றம் வந்து கடைசி நேரத்தில் அதெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அது எந்த நெருக்கடியும் கொடுக்கல தயாரிப்பு நிறுவனத்துக்கு அது அதை தாண்டி அவருக்கு பல பிரச்சனைகள் இருந்துச்சு ஸோ அது எல்லாமே அவர் வந்து உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணி ஃப்ரீயாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க டென்ஷன் இல்லாமல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகே ஓகே ஏன்னா அன்றைய சூழலாம் பார்க்கும்போது ஒருவேளை ரிலீஸ் ஆகும் போயிடுமோன்ற ஒரு பயம் இருந்தது ஏன்னா அவங்க வந்து ரிசர்வேஷன்லாம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி அதை வேறு லெவலில் ஒரு ஃபெஸ்டிவலாகவே கொண்டாடினாங்க இல்லை இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு எல்லா படங்களுமே இந்த கடைசி நேரத்தில் ஒரு பெரிய நெருக்கடிக்கு பிறகு தான் வருது என்ன காரணம்னால் இந்த ஃபைனான்ஸு வட்டி அப்புறம் வேறு ஏதாவது இடையூறுகள் இப்படி ஏதாவது ஒன்று வந்துட்டு இருக்கு திடீர்னு ரெண்டு ஒரே டைட்டில் ரெண்டு பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் இங்கே ரொம்ப சகஜமாக நடக்குது அது வரைக்கும் சும்மா இருப்பார் படத்துக்கு விளம்பரம்லாம் பண்ணி ரிலீஸ் டேட்லாம் போட்டு அப்படி கிளம்பி வரும்போது அவர் ஒரு கேச போடுவார் போட்டு இந்த டைட்டில் என்கிட்ட இருக்குது நீங்கள் இப்படி பண்ணலாம் பாரு அந்த படம் ஆரம்பித்து அது பாட்டை ஆறு மாதமாக இருக்கும் அப்போலாம் அமைதியாக இருப்பார் இந்த ரிலீஸ் நேரத்தில் வந்து லாக் பண்ணுவாங்க என்னன்னா காசு பிடுங்கறதுக்காக ஒரு வேலை ஸோ இதெல்லாம் வந்து இங்கே நடக்கும் மாதிரி எதிர்பாராத திசையிலிருந்து அப்படியே ஒவ்வொரு பிரச்சனையாக வரும் அப்போ கடைசி நேரங்கிறது ஒரு மாதிரி டென்ஷனான நேரமாக இருக்கும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீதிமன்றமே ஒரு முறை சொல்லியிருக்கு எப்பவுமே படம் ரிலீஸுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஸ்டே கொடுங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீதிமன்றமே சொல்லியிருக்கு ஓகே ஓகே எதுவாக இருந்தாலும் பிரச்சனையை டென் டேஸ் முன்னாடி கொண்டு வரணும் கடைசி நேரத்தில் வந்து இந்த படத்துக்கு

சரி அப்போது கடைசி முறை பார்த்தீங்கன்னாக்கோ அந்தகன் படத்தை பற்றி ரொம்ப பெரிய லெவல்லே எல்லா ஏன்னா விஜய் சாரும் வந்து அந்த படத்துக்கான ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்க நடிச்சிருக்க ஆர்ட்டிஸ்ட் எல்லாமே வந்து பெரிய லெவல் ஆர்டிஸ்ட் தான் போட்டிருந்தாங்க ஸோ இந்த படத்தை பற்றி மக்கள் மத்தியில் ரியாக்ஷன் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன் ஸோ பட் அது எப்படி இருக்குன்றதை நீங்கள் தான் சொல்லுங்கள் எப்போவுமே வந்து படம் நல்லா இருந்ததுன்னா அந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்க அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம் அப்படின்லாம் பெருசாக இங்கே பார்க்கறது இல்லை படம் இருந்தால் கொண்டாட ஆரம்பிச்சிடும் அந்த வகையில் வந்து அந்தகன் எடுத்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு ஓகே ஓகே அது வந்து ரிலீஸு தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு பல பிரச்சனைகள் ஒரு பெரிய நிறுவனம் ஒரு ரெண்டு பேரை அணுகி என் படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுங்கலாம் தியாகராஜன் கேட்டார் இவங்க தயாராக இல்லை ஏன்னா பிரசாந்த் மேலே உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை ஓகே ஓகே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஓடாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இல்லை சார் அப்படின்னு எதையோ ஒரு பதில சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க ஆனால் இப்போ அவங்களே யோசிக்கிற அளவுக்கு அந்த படம் ஜெயிச்சிருச்சு மக்களுக்கு வந்து பிரசாந்த் மேலே ஒரு சிம்பத்தியும் இருக்கு ஓகே ஏன்னா இப்போ இவ்வளவு தூரம் வந்து சினிமாவில் இருந்தாரு ஒரு பெரிய இடத்துல இருந்தாரு திடீர்னு வந்து அவருக்கு இப்படி சுச்சுவேஷன் காண போயிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி படமும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தோன்னே ரெண்டுத்தையும் சிங்க் பண்ணி அதை ஓட வச்சுட்டாங்க அந்த படம் ஓகே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அது மாறி இருக்கு இனிமே பிரசாந்த் வந்து அது அப்படியே அந்த வெற்றியை பிடிச்சிக்கிட்டு மெல்ல மெல்ல அடுத்தடுத்த படிகளை ஏறி போகணும் அவர் ம் நீங்கள் இப்போ அடுத்து கோட் வேற வரப்போகுது சார் ஏன்னா இப்போ அந்த அந்தகன்ற ஒரு அந்த மாதம் அப்படியே வச்சுட்டு அடுத்து கோட்டில் வந்து இவரோட வேரியேஷன் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அப்போ அடுத்து படங்கள் நிறைய வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல சார் ஸோ அதுக்கானப்ப கோட்டில் வந்து பிரசாந்த் நடிக்கிறாரு அப்படிங்கும்பொழுது எங்க எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி தான் ம் ஏன்னா இதே பிரசாந்த் நினச்சிருந்தால் பல வெற்றி படங்களில் ஒரு கேரக்டர் ஓலாக வந்திருக்கலாம் ஓகே ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ கோட்டில் வந்து அதுவும் சப்போட்டிங் கேரக்டராக வராரு சப்போர்ட்டிங் கேரக்டர் அவர் மட்டும் இருந்தால் பரவாயில்ல மோகன் இருக்கார் படத்தில் அஜ்மல் இருக்கார் பிரபுதேவா இருக்கார் இவரும் இருக்காருன்னா இப்போ இவருக்கான ஷேரிங் என்னவாக இருக்கும் படத்தில் எத்தனை டைலாக் இருக்கும் அவருக்கு ஸோ அப்படிலாம் நம்ம நிறையா யோசித்தோம் ஆனால் அவங்க அப்பா தியாகராஜன் வந்து படத்தில் இவருக்கான இது வந்து என்னென்ன டைலாக் எவ்வளவு கொடுப்பீங்க எத்தனை நிமிஷம் படத்தில் இவர் வருவார் அப்படின்னு எல்லாமே கேட்டு தான் படத்துக்குள்ளேயே கொண்டு போனார் ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அவருக்கு ஏதோ கொஞ்சம் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் நம்ம அடுத்த படம் அது வந்து தார்மாராக ஓடிச்சுன்னு வைங்களா அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் ஆகி போய் நிச்சயமா 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 ஸோ ஏன்னா அந்த டைம்ல நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஸோ விஜய் சாருக்கும் சரி இவருக்கும் நல்ல ஒரு போட்டியாகவே இருந்தது இவருக்கான படங்களும் அந்த அளவுக்கு நல்லா இளைஞர்கள் மத்தியில் நல்லா வரவேற்பு இருந்தது சோ இப்போ அதை தொடர்ந்து சார் இப்போ அப்போ கோட் படத்தை பற்றி பேசும்போது இன்னொரு கேள்வியை மிஸ் பண்ண மாதிரி தெரியுது இவர் அஜித் சார் வந்து இந்த படத்தை வந்து ஓரளவு கிட்ட ஸ்டோரியும் அதில் இருக்கக்கூடிய சில சீக்வன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு படம் வேற லெவலில் ஹிட் அடிக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரன் சார் அது என்ன சார் உண்மை அவர் கோட்டு காட்சிகளை பார்க்கல இந்த கதையை வந்து ஒரு சொல்லியிருக்கார் வெங்கட்பிரபும் அவர் வந்து மங்காத்தா பிரியெல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன இடைவெளி விழுந்துச்சு அவங்களுக்கு அஜித் வந்து வெங்கட் பிரபு பெருசாக மதிக்கலை ஸோ அப்படியே இருந்துச்சு காலங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு இப்போ திடீர்னு வெங்கட் பிரபு போய் அஜித்துக்கிட்ட அவராக வாலண்டரியாக போய் பேசி பழைய நட்பை புதுப்பிச்சிட்டாரு அப்போ மறுபடியும் வந்து இந்த படத்தை தான் எடுக்க போகிறேன் ஏன்னா மங்காத்தா டைமில் இந்த கதையை சொல்லியிருக்காரு கோட்டு கதையை அப்புறம் இப்போ வந்து மறுபடியும் சார் அன்னைக்கு சொன்னேன் அந்த கதை தான் சார் இப்போ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல இருக்குது ஸோ அதில் வந்து அவர் நல்ல கதையாச்சே அது ஓடுமா பெரிய கிட்டான படமாச்சேன் கிட்டாகிறதுக்குரிய எல்லா விஷயமும் அதில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு அதை தான் வந்து வெங்கட் பிரபு ஒரு ட்விட்டாக போட்டிருக்காரு அஜித் சார் வந்து இந்த கதையை ரொம்ப பாராட்டினார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அது ஒரு பெரிய வைரலாக போயிட்ருக்கு ஓகே 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 அப்போது நினச்சிருப்பார் இப்போ இடையில ரெண்டு மூணு படங்கள் கமிட்டானதுக்கு இதை கூட கமிட்டாக இருக்கலாம்னு நினச்சிருத்துப்பாரு இல்லையா அஜித் அதித் சார் சரி அப்படி நினைக்க மாட்டார் சொல்கிறேன் அவர் 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 வந்து இன்னொரு பெரிய ஹீரோ வெங்கட் பிறப்ட சொன்னால் நிச்சயமாக வந்து வெங்கட் பிரபு அப்படியே கொண்டு போய் போட்டுற மாட்டார் சார் இதை நான் வந்து ஒரு தகவலாக சொல்லட்டுமா சார் ஓகேவா சார் நீங்கள் ஓகேன்னா நான் சொல்லுறேன் சார் வெளியில் கேட்டிருப்பார் சரி ஓகே சொல்லுவீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சார் எல்லா நடிகர்களுக்குமே அதை வந்து ஒரு அறிவுறுத்தலாகவே சொல்கிறாங்க நடிகர் சங்கமே சொல்லுது ஏற்கனவே ஒரு ஹிந்தி படம்லாம் பண்ணியிருக்காரு அவருக்கு ஹிந்தியும் புதுசு கிடையாது இல்லை பயமுறுத்துறது இல்லை இப்போ தயாரிப்பாளர்கள் நிஜமாகவே பணம் கொடுத்துட்டு அவஸ்தப்படுறாங்க